ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு சிம்பிள் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு சிம்பிள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேடிஎம் கேஷ்லேருந்து ஃபோன்பேயில் வித்திர எடுக்கிறதுலேருந்து பேபால் அண்டு கூகுள் பே வரைக்கும் ஈஸியாக வித்திர எடுக்கக்கூடிய ஜென்யூனான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்டு பெய்ட் ஃபார் ஆர்டிகல்ஸ் எங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதலாம் தேவையில்லை நான் ஒரு ட்ரிக்ஸை சொல்கிறேன் அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆர்டிகல்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெப்சைட்குள்ளே வந்தாச்சு சரியா வெப்சைட்குள்ளே வந்துவிட்டோம் வெப்சைட்குள்ளே குள்ளே வந்தோடனே இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பேமெண்ட் ப்ரூப் பார்க்கலாம் முதல்ல பேமெண்ட் ப்ரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் அவங்க பேமெண்ட் கொடுத்த லேட்டஸ்ட் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க சரியா எல்லா பேமெண்ட் ஃபுர்ப்பு இதிலே பார்க்கலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த வெப்சைட்டில் நம்ம பேடிஎம்மில் வித்திர எடுக்கிறோம் நான் சொல்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஆர்டிக்கலை சப்மிட் பண்ண போதும் இப்போ நம்ம ஆர்டிக்கலை எப்படி சப்மிட் பண்ண போகிறதா அப்படின்றத பார்க்க போகிறோம் சரியா இங்கே வந்து ஹேட் ஆர்டிகல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னால் நம்ம வந்து இங்கே டைட்டில் இருக்கும் இங்கே ஹெல்த்து அதாவது கேட்டகரி செலக்ட் பண்ணணும் முதல்ல கேட்டகரி கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய கேட்டகிரிஸ் வந்து சோப்போ ஓப்பன் ஆகும் நீங்கள் எது ஒன்றாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் இருக்குது கேமிங் இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் பற்றி பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பண்ணியாச்சு சரி ஸ்போர்ட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே ஸ்போர்ட்ஸ் எதை பற்றி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னா ஐபிஎல் பற்றி எடுக்கலாமா ஓகே நம்ம வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு போடலாம் இருபது இருபத்தி ரெண்டுன்னு போட்டால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தேந்து மெகா ஆக்ஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க அதுபோல் கொடுத்துருக்காங்க நம்ம டேட் கொடுத்துக்கலாம் சரியா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் அது போல் வருது பாருங்க சரி அதுபோல் கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அது சம்மந்தமாக போட்ட உடனே பார்த்திங்கன்னா கீழே எக்கச்சக்கமாக அது சம்மந்தமாக வருது பாருங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு லைவாக பண்ணலை அப்படியே வெப்சைட் மட்டும் எப்படி போட்டு பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைட்டில் வேணும்ல டைட்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் சரியா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனே கொடுக்கலாம் ஓகேவா டைப் டைட்டிலில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியா கொடுத்தாச்சு கீழே ஸ்போர்ட்ஸ் கொடுத்தாச்சு அடுத்து சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த சம்மரியில் என்ன கொடுக்கலாம் இந்த வெப்சைட்டில் போகலாம் வெப்சைட்டில் போயிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் என்ன டீட்டெயில்ஸ்னா ஓகே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங் டேட்டு டீம் அண்டு வந்து அதுபோல் கொடுக்கலாம் சரியா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் டேட்டு டீம் அண்டு வந்து அடுத்து டைம் டேபிள் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி வந்து ஷெடியூல்டு டீம் டைம் டேபிள் கொடுத்துட்டேன் இது வந்து நம்ம சம்மரியில் கொடுத்துட்டோம் ஓகேவா சம்மரியில் கொடுத்தாச்சு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சரியா அது கவனிக்க வேண்டியது அடுத்து இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐநூறு வேர்ட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம் சரியா இதில் ஏதோ ஒரு டாபிக்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே போய்ட்டு காப்பி பண்ணிக்கணும் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன் நான் காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப்பை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பின்பாட் டைப் பண்ணுங்கள் எஸ்பி எஸ் ஸ்பின் எஸ்பி பிஓடி எஸ்பிஐஎன் ஸ்பின்பாட் பிஓட்டின்னு போடுங்க ஸ்பின்பாட்னு டைப் பண்ணுங்களேன் ஸ்பின்பாட் இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட் டைப் பண்ணி இதுக்குள்ளே போங்க நான் இப்போ காப்பி பண்ணது உங்கள்கிட்ட வந்து ஷோ பண்ணலை ஏன்னா காப்பி ரைட்ஸ் கொடுப்பாங்களே அந்த வெப்சைட்டுக்காரர் அதால் நீங்கள் அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணி அது உள்ளே இருக்கிறத காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே இங்கே ஹியூமன் செலக்டட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ணிட்டோடனே நெக்ஸ்ட் இது போல் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பை சைக்கிளா ஒன் டூ எங்கே இருக்குது சைக்கிள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க வெரி சிம்பிள் தான் அடுத்து கோ கொடுங்க எங்கள் சைடில் வந்து கோன்னு இருக்கும் அந்த கோ கொடுத்திங்கன்னா அந்த வேர்டு எல்லாமே என்ன ஆகும்னா காப்பிரைட்ஸ் வராமல் கன்வெர்ட் ஆகி வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் சரியா வேறு மாதிரி நமக்கு வரும் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் கோ கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோ கொடுத்தத வேற வந்து ஷோ ஆகுது பாருங்கள் சரி வேறு ஷோ ஆகுது நம்ம இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம் சரி இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நிறைய சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்கும் சரியா இதில் இருக்கிறதுக்கும் அதில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் காப்பி பண்ணிக்கலாம் செலக்ட் ஆல் கொடுக்கலாம் கொடுத்து காப்பி கொடுத்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட் போகலாம் எங்கே நம்ம ஒர்க் பண்ணுற வெப்சைட் ஒர்க் பண்ணுற வெப்சைட்டில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகே பேஸ்ட் பண்ணியாச்சு மொத்தம் எழுநூற்றி எழுபத்தஞ்சி வேர்ட்ஸ் இருக்குது எழுநூற்றி எழுபத்தஞ்சி வேர்ட்ஸ் ஐநூறுக்கு மேலே இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஐநூறுக்கு மேலே இருந்தால் தான் சப்மிட் ஆகும் இல்லைனா சப்மிட் ஆகாது சைப்பியா ஓகேவா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐநூறுக்கு மேலே இருக்கணும் டைட்டில் கொடுத்தாச்சு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா கீழே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி கொடுத்துட்டோம் இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம் இங்கே ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டு டைம் டேபிள்னு போட்டுடலாமா ஏஎம்இ டிஏபி டைம் டேபிள் கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்தாச்சு சரியா கொடுத்தாச்சு கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு கண்டன்ட் வந்து காப்பி பண்ணி அந்த போட்டோம் ஸ்பின்பாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணி அதை கோ கொடுத்து அதை காப்பி பண்ணி அந்த போட்டிருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது காப்பிரைட்ஸ் வராது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே வந்து ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஏழு எழுநூற்றி எழுபத்தஞ்சி வேர்ட்ஸ் இருக்குது ஐநூறுக்கு மேலே இருந்தால் தான் சப்மிட் ஆகும் அடுத்து சூஸ் பைல் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு இமேஜ் வேணும்ல ஓகே நம்ம என்ன கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாமா சர்ச் பண்ணலாம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு அங்கே இமேஜ் கிளிக் பண்ணலாம் இங்கே ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ் இந்த இமேஜை எடுத்துக்கலாம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெகா ஆப்ஷன் இருக்குது நல்லா இருக்குது டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைல் கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா அந்த இமேஜ் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அப்லோட் பண்ணோன்னே இங்கே இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு கீழே வந்து மெசேஜ் டூயர் ரிவன்னு கேட்குது ரிவ்யூ பண்ணுறது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டைம் டேபிள் கொடுத்துட்டு கம்ப்ளீட் கம்ப்ளீட் தான் கம்ப்ளீட் டைம் டேபிள் லேட்டஸ்ட்டு ஏதோ ஒரு டீட்டெயில் கொடுக்கணும் வேறு ஒன்று லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா போதும் சரியா கம்ப்ளீட் ஆர்டிகல்ஸ் இப்போ நம்ம சப்மிட் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிலை சப்மிட் ஆகிடுச்சு வெரி சிம்பிள் ஒர்க்கு கொஞ்சம் நேரம்தான் சரியா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது மை ஆர்டிகிள்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும் மை ஆர்டிகல்ஸ் இந்த ஆர்டிகல்ஸ் இப்போ ரிவ்யூவில் இருக்கு இந்த வெப்சைட் நம்ம ஆர்டிகல்ஸை ரிவ்யூ பண்ணணும் இங்கே கீது பாருங்கள் மூணு ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பண்ணது தான் மூணுமே சரியா நான் ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் என்ன பாருங்கள் ஹவு மைட் பிட்கான் பிட்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்குன்றதும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பிசின்றதும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டைம் டபுள் அப்படிங்கிறதும் நான் வந்து மூணு ஆர்டிகல் சப்மிட் பண்ணியிருக்கேன் சரியா இந்த ஆர்டிகல் ரீசெட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே எடிட் பண்ணலாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் நிறைய இருக்குது இல்லை வேணாம் டெலிட் பண்ணுறதாலும் டெலிட் பண்ணலாம் சரி எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க ரிவூ பண்ணி அப்லோட் பண்ணி நமக்கான பேமெண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வரும் இங்கே வித்ரா பட்டன் இருக்குது இங்கே வித்ரா இருக்குது இங்கே செட்டிங் இருக்குது முதல்ல செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்களேன் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்கோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஸ்கோல் பண்ணிங்கன்னா வித்ரா மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே வித்ரா மெத்தட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேலை எடுக்க போகிறீங்க ஃபோன்பே பேடிஎம் ஜிபே பேபால் எந்த வேலை வேணாலும் விற்றா எடுத்துக்கலாம் இப்போ பேடிஎம் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே வித்ரா அமௌண்ட் டூ டாலர்ஸ் அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தாலும் நம்ம வந்து வித்ரா எடுத்துக்கலாம் ஜென்யூனாக பேமெண்ட் தர வெப்சைட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெஸ்டடான வெப்சைட் நான் இன்னொரு முறை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ இங்கே வித்ரா பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ நம்ம அங்கே செட்டிங் ஓப்பன் பண்ணி இங்கே ஜீரோ புள்ளி ஐம்பதுங்கிறது ஃப்ரீயாக கொடுப்பாங்க எங்கே கொடுப்பாங்கன்னா இந்த ஆப்ஷனில் கொடுப்பாங்க ஃபாலோ அண்ட் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நாலு டாஸ்க் இருக்கும் என்ன டாஸ்க்கு டெலகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூபை நீங்கள் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க மற்றபடி மீதி நம்ம ஆன் பண்ணி வித்திரா எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வித்ரா எடுக்கிறதா இருந்தால் அப்படியே ஸ்கூல் பண்ணிங்கன்னா இங்கே வித்ரா பட்டன் இருக்குது வித்ரா எடுத்துக்கலாம் சூப்பரான வெப்சைட்டு நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் இங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே ரெஃபரல் லிங்க் இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரெஃபரல் லிங்க் கொடுத்துக்கலாம் நான் ஷார்ட்டாக இன்னொரு முறை சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க ஆட் ஆர்டிகல்ஸ் கொடுத்துக்கோங்க ஆட் ஆர்டிகல்ஸ் கொடுங்க ரெஃபரல் லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ரெஃபரல் லிங்க் வருது பாருங்கள் ஆர்ட் ஆர்டிகல்ஸ் கொடுத்த டைட்டில் முதல்ல கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோ கேட்டகரியை செலெக்ட் பண்ணிக்கோ டைட்டில் எந்த டைட்டில் முதல்ல நீங்கள் கேட்டகிரி செலக்ட் பண்ணிவிட்டு கூகுளில் போனாவே உனக்கு வந்து டைட்டில் கிடச்சி ஒரு எக்ஸாம்பிள் இந்த சயின்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு ஒரு சயின்ஸ் ஆர்டிகல்ஸ்னு கொடுத்தா அடிக்கணுன்னு வச்சுக்கோ எஸ்சிஐ இஎன்சி சயின்ஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ இங்கே நிறைய வரும் இந்த இருந்து இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம் காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேப்பை ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஸ்பின்பாட் டைப் பண்ணுறீங்க எஸ்பிஐஎன் பிஓடி ஸ்பின்பாட் டைப் பண்ணிட்டு இங்கே இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன காப்பி பண்ணிங்களோ சரியா இங்கே எதை காப்பி பண்ணிங்களோ ஐநூறு வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கணும் அந்த காப்பி பண்ணதை இதில் தான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் இந்த இதில் தான் இது இதை வந்து ஏன்மே போட்டது இந்த பெட்டியில் பேஸ்ட் பண்ணணும் இந்த பெட்டியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா கீழே ஒரு பெட்டியில் ஓப்பன் ஆகும் சரி இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம் இங்கே இல்லை இங்கே கண்டென்ட்டெலாம் போட்டுக்கிறோம் சம்மரி இது சம்மந்தமாக ஒரு ரெண்டு லைன் கொடுத்தா போதும் சயின்ஸ் சம்மந்தமாக எந்த டாபிக் செலக்ட் பண்ணிங்களோ அது சம்மந்தமாக கொடுத்தா போதும் இமேஜ் அப்லோட் பண்ணி சப்மிட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெரி சிம்பிள் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிட்டோம் சரியா ட்ரஸ்டட் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே இந்த ஆப் வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வித்ரா எடுக்கிறது அப்படின்றத சொல்லியிருந்தேன் அது எப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு ஆப் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இங்கே செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே செல் கோல்டுன்னு இருக்குது இல்லையா செல் கோல்டு கிளிக் பண்ணிவிட்டு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கீங்களோ அது இங்கே ஓப்பன் ஆகும் இங்கே ருப்பி இருக்கும் இங்கே கிராம் இருக்கும் நீங்கள் ருப்பி செலக்ட் பண்ணிட்டு ஒரு இரநூறுபான்னு போடுங்களேன் இரநூறுவா மதிப்புள்ள போட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு இங்கே காட்டும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் பேங்க்னு இங்கே பாருங்கள் கீழே வந்து ஷோ ஆகும் இது கவனிக்காத விட்ருப்பீங்க ஸோ அவங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸில் ஆட் பண்ண சொல்லும் ஆட் அனதர் பேங்க்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாக ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பில் அர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எங்கள் பாருங்கள் செலக்ட் பேங்க் இதில் இதை கிளிக் பண்ணிட்டு பேங்க்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் சில நேரம் இருக்கோ அதுக்கு பிறகு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஆகும் இந்த ஆப்பில் எப்படி ஏன் பண்ணுறதுனா ரெஃபர் அண்ட் ஆன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபர் ஆன் ஆப்ஷன் இருக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறது மூலம் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு நிறைய ஆட் ஆகும் இங்கே ரிவார்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்க்ராட்ச் கார்டு ஷோ ஆகும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணுறப்ப நமக்கான அமௌண்ட்டு நிறையவே கிடைக்கும் சரியா நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஸ்லோ ஒர்க் ஆகுது வெரி சிம்பிள் தான் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க்கை எல்லாருமே பண்ணலாம் Thank you so much.